ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான். 21 நாள் சேவல் தயாரில் வந்து நம்ம சேவலை போட்டு நல்லா தயார் தீனி கொடுத்துருப்போம், சேவல் நல்லா லோடு ஏற்றிருப்போம், சேவல் நல்லா கசக்கி ஃபிட்டாக்கியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 17வது நாள் அல்லது 19வது நாள் ஒருவருடைய குருக்களை பொறுத்து அந்த 18வது நாள் 19வது நாள் அமைகிறது. அந்த 18வது நாள் என்ன செய்யணும் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தண்ணி ஷேக்கா, மூலிகை தண்ணி எது வேணாலும் சொல்லுவாங்க. அந்த 18வது நாளா இல்லை 19வது நாளா, அந்த நாளை தீர்மானிக்கிறது வந்து அதனுடைய குருக்களை பொறுத்து தான். அந்த சோக்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபுல்லாக சேவலை கசக்கி நீச்சல் மட்டும் ஒரு 3 நீச்சல் போட்டு ஷேக்கா வர ஷேக்கா அடிக்காமல் லாஸ்ட்டாக இவங்க எல்லாம் பண்ணிப்பாங்க. இப்போ என்னுடைய தயார் முறையில் என்ன பார்த்தோன்னா, நான் நீச்சலும் போட்டிருப்பேன், ஷேக்காகவும் வச்சுருப்பேன், வர ஷேக்காகவும் அடிச்சிருப்பேன், மூலிகை தண்ணி நடுவில் ஊற்றிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது தயார் முறையுடைய கைப்பக்குவம் தான் இதை சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த தண்ணியில் வந்து எப்படி ஊற்றணும், அந்த தண்ணி எப்படி ரெடி பண்ணணும், அந்த தண்ணி எப்படி வந்து நம்ம உருவாக்கணும், செய்முறை, அதுக்கான பொருள், அந்த தண்ணியில் வந்து என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் முழு விளக்கமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குற இளைய தலைமுறைகளை வந்து கண்டிப்பாக வந்து எழுதி வச்சுக்கிங்க, பிகாஸ் ஃப்யூச்சரில் வந்து என்னுடைய சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு, சேனலில் வீடியோ இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் எழுதி வச்ச வீடியோ வந்து உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும். இப்போ வந்து மூலிகை தண்ணிக்கு வந்து என்னென்ன தழ போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தழ எல்லா நேமையும் சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன், உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காமிக்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே வேப்பிலை வந்து துளுராக போட்டுக்குங்க. வேப்பிலை போட்டு பிறகு தும்ப செடி போட்டுக்குங்க, அது கூட துளசி போட்டுக்குங்க, அது கூட மூங்கில், ஓகேங்களா, மூங்கில் போட்டுக்குங்க, புளிய இலை, தைலம் இலை, அப்புறம் நொணா இலை, நொச்சி இலை, அதுக்கப்புறம் மஞ்சனத்தி இலை, பிராலி இலை, வாதநாராயண இலை, ஆடதோடை, முடக்கத்தாங்கழை, அருகம்புல், நீர்முன்னி, கீழா நெல்லி, அப்புறம் குப்பமேனி, இந்த தழையெல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. சப்போஸ் நான் சிட்டியில் இருக்கேன், எனக்கு இந்த தழையெல்லாம் கிடைக்காதுன்னா இதில் கண்டிப்பாக வந்து ஒரு 5 தழை இல்லை 7 தழை கிடைச்சாவே போதும். இம்பார்ட்டன்ட் வந்து தைலம், நொச்சி, நோனா, அப்புறம் வேப்பிலை, துளசி, புளியஞ்சலை போட்டுக்கங்க, அப்புறம் அருகம்புல் எல்லாமே இருக்கும். இந்த தழை வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்கிற நான் சொன்ன 15 தழையும் போகிறது போல நீங்கள் 5 தழை 7 தழை போடலாம், ஓகேங்களா. தழை முடிச்சிட்டு பிறகு வேர் ஒரு 7 வேர் போடலாம். அது இம்பார்ட்டன்ட் வேர் ரெண்டு இருக்கணும். என்னென்ன வேர்னா, ஆழ வேர் இருக்கணும், அரச வேர் இருக்கணும், அப்புறம் கீழாநெல்லி வேர் இருக்கணும், ஓகேங்களா. இந்த 3 வேர் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க. வேர் முடிச்சிட்டு பிறகு அப்புறம் நம்ம கடைசியாக தண்ணியில் சேர்க்க வேண்டிய பொருள் வந்து மஞ்சள், உப்பு, பச்சைக்கருப்புரம், சந்தனம். சந்தனம் வந்து என்ன சொல்கிறது, சும்மா ஸ்மெல்லுக்கு போகிறது தான். திப்பிலி, ஓகே, திப்பிலி வந்து கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து நம்ம 3 ஐட்டம் சொல்லியிருப்போம், தழை ஐட்டம், வேர் ஐட்டம், பொருள் ஐட்டம். இந்த 3 ஐட்டத்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா நல்லா பார்த்துக்குங்க. இதில் நீங்கள் ஸ்டவ்வு, கேஸு அதெல்லாம் பற்ற வைக்காதீங்க. அடுப்பு, ஓகேங்களா, விறகு அடுப்பு யூஸ் பண்ணிக்கங்க. விறகு அடுப்புனாலாம் ஒரு 4 கல் வச்சு விறகு வச்சு நல்லா கொளுத்தி விடுங்க, ஓகேங்களா. அந்தமாரி நீங்கள் அடுப்பு ரெடி பண்ணிக்கங்க. மெயினாக வந்து பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க, ஓகே. நீங்கள் தண்ணி கூட ஒரு சின்ன பாத்திரத்தில் அதிகமாக நல்லா ஒரு 5 லிட்ரு இல்லை 5 லிட்ரு ஒரு 6 லிட்ரு வர மாதிரி நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அந்த தண்ணியில் வந்து இந்த தழை எல்லா தரையும் போட்டுட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மினிமம், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம்லாம் கொதிக்க விடலாம், உங்களுக்கு டைம் இருந்தால் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு முன்னே நீங்கள் இறங்கும் போதுன்னா நான் சொன்ன இந்த மஞ்சள், உப்பு, கற்பூரம், திப்பிலி போட்டு இறக்கிடுங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆழம் வேறு, அரசு வேறு, இந்த கீழநிலை வேறுலாம் ஒரு சின்ன அம்மியில் போட்டு நசுக்கி தண்ணியில் போட்டுருங்க. கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு அதனுடைய சூடு வந்து ஃபுல்லாக சில்லுன்னு ஆற அளவுக்கு விட்டுருங்க. வேற இல்லை, அதில் வந்து வேறு எதுவும் தண்ணியை போட்டும் ஆற்றாதீங்க, ஓகேங்களா. சில்லுன்னு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றிட்டு சேவல் அது உள்ளே வச்சு அது உள்ளே நீங்கள் எடுத்து ஒரு சக்க எடுத்து சேவல் மேலே ஊற்றலாம். இது வந்து ஒரு முறை. இன்னொரு முறை என்னென்னா, அந்த தண்ணியை வச்சு நீங்கள் ஷேக்காக அடிக்கலாம், ரெண்டு முறை ஆச்சா. 3வது முறை என்னென்னா, அந்த தண்ணியிலே வந்து சேவல் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா வச்சு நீந்த மாதிரி விடலாம், இடம் இருந்தால். அந்த ஷேக்கானா எப்படின்னா, எல்லா தழையும் ஒரு துணியில் போட்டு நல்லா சேவல் மேலே ஒத்தரம் கொடுக்க மாதிரி கொடுக்கலாம், ஓகேங்களா. இதுதான் வந்து தண்ணி ஊற்றுற முறை, சரிங்களா. தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி சாரிங்க சொல்ல மாதிரி தண்ணி ஊற்ற டைமிங் பார்த்தீங்கன்னா, வெயில் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். அந்த 1 மணிலேருந்து ஒரு அதான் 12 மணிலேருந்து ஒரு 2:30 நீங்கள் முடிச்சிடணும் தண்ணி ஊற்றுறது, ஓகேவா. அப்புறமா இம்பார்ட்டன்ட் ஒன்று, தண்ணி ஊற்றிட்ட பிறகு சாம்பிராணி வந்து நல்லா நெருப்பில் போட்டு புகை வர வச்சு சேவல் ரக்கை, கட்டா, கால், பாதம், அப்புறம் சேவலுடைய அந்த டொல்லி, ஓகேங்களா, காதை நல்லா மறைச்சிக்கிட்டு இது எல்லா இடத்துலையும் காமிங்க. ஏன் இந்த சாம்பிராணி நம்ம காமிக்கிறோன்னா, நம்ம தண்ணி ஊற்றிருப்போம், சப்போஸ் அந்த தண்ணியால் சேவலுக்கு ஏதாவது சீக்கு வர வாய்ப்பு இருக்குது, சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சாம்பிராணி போட்டால் அந்த சீக்கு, சளி, அந்த கரகர ஃபால்ட்லாம் குறையும், அவ்வளோதாங்க.
அப்புறம் கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் சேவலுக்கு. ஸோ இனிமேல் சேவல் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் சேவலை வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் சேவலுக்கு என்ன வேணால் ஆகலாம். நீங்கள் எதிர்பாராத விதமாக சேவல் இறந்து கூட போகலாம், அது என்னென்னே தெரியாமல் நீங்கள் இறந்து போகலாம். மெயினாக சேவல் கந்திஷ்டி போடுவோம் ஓகேங்களா. அப்புறம் சேவலை நீங்கள் சாம்பிராணி காமிச்சிட்டு கூண்டு விடும்போது கூண்டு சுற்றி உப்பு போட்டு விட்டுருங்க ஓகேங்களா. இது யானை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் தண்ணி ஊற்றும்போது அந்த 18வது நாளோ இல்லை 19வது நாளோ சேவலுக்கு வந்து என்னென்ன உணவு தரும், உணவு முறை தரணும், எப்படி தரணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.